PLC based Star Delta and PLC based DOL starter. In the program, PLC based Star Delta starter program. First, in the program, எப்படி டைப் பண்ணனும்னா கிட்ல போய்ட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு பழைய ப்ரோக்ராம் இருந்தால் எஸ் கொடுத்து டெலீட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரங் ஒன்றுன்னு காட்டும், அங்கே ஒன்றுன்னு காட்டும்போது இந்த இது எல்டி இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஜீரோன்னு டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆறுன்னு வரும், ரெண்டாவது ஸ்டெப்பில் ஆறு இஸ் ஈக்குவல் டு இன்புட். மூணாவது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அண்டு சி, அந்த ரெண்டு சுவிட்சையும் காம்ப்ளிமெண்ட் எடுத்து இன்புட் ஒன்றில் ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த கமாண்டு. அதுக்கப்புறம் வர்ற கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை ஸ்டோர் பண்ணணும். எங்கே நான் அவுட்புட் ஜீரோவில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணிடணும், டைப் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்துட்டு ரன் பண்ணுறதுக்கு சிக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுவோம். இதை ரன் பண்ணணும், இங்கே இங்கே எக்ஸிக்யூட்னு வரும். எக்ஸிக்யூட் வரும்போது உங்களுக்கு அவுட்புட் இங்கே ரன் ஆகிட்ருக்கும். இப்போ ஸ்டோர் ஜீரோவில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். அப்போ ஸ்டோர் சார் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்களுக்கு அவுட்புட்டு ஜீரோவில் வரும். அதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராமில் ஸ்டோர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ஜீரோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒன்றுங்கிறது கிரவுண்டு, இங்கேயும் ஒன்றுங்கிறது ஃபஸ்ட்டாக வரதுனா கிரவுண்டு. இதுதான் ஜீரோ, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. ஸோ ஜீரோலேருந்து ஏழு வரைக்கும் இருக்குது இது அவுட்புட். இப்போ டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டரோட அவுட்புட்டில் ரெண்டு ஒயர் வரும். ஒன்று பிளாக் கலர், ஒன்று கிரவுண்டு. அடுத்து ஒன்றாவது சிக்னல் தான் உங்களுக்கு ப்ரௌன் ஒயர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருங்க. இங்கே பிளாக் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் இங்கே பிளாக்கு, இங்கே ப்ரௌன் கொடுத்தீங்கன்னா இந்த கிட்டுக்கு போகும். அங்கே டைரக்ட் ஆன்லைன் கிட்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டார் டெல்டா கிட்டு யூஸ் பண்ணுறனால ஸ்டார் டெல்டா கிட்டு கொடுத்துருக்கோம். இங்கே அதே மாதிரி சேம் இந்த ப்ரோக்ராமெல்லாம் டைப் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ரன் பண்ணும் பொழுது ஸ்டார்ட் பட்டன் அழுத்தும் பொழுது இங்கே உங்களுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா எரியும். என்ன காரணம்னா ஸ்டாரில் ரன் ஆகிட்ருக்கு. அப்புறம் 100 மில்லி செகண்டுக்கு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா ஸ்டாரில் இருக்க கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக டெல்ட்டாவாக மாறிடும். இதோட கனெக்ஷன் இது. இந்த பிஎல்சிலேருந்து வர மூணு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு பிளாக்கில் கிரவுண்டும், ப்ரௌனு ரெட்டு ஸ்டாருக்கும், ப்ரௌன் டெல்ட்டாவாக கொடுக்கணும். இது சப்ளை இன்புட்டு ஆர்ஓபி இங்கே கொடுத்துடணும். இது மோட்டாருக்கு போகிறது. இதுதான் இந்த பிஎல்சி ஸ்டார் டெல்டா ப்ரோக்ராமோட ஆப்ரேஷன்.